வெற்றிகரமான பத்தாவது ஆண்டில் சபா பிரிட்ட உங்கள் சென்னை திருநெல்வேலி தூத்துக்குடி காயல்பட்டி இதையெல்லாம் பார்த்துட்டு சில அயோக்கிய பேருக அறிவு கட்டவனுங்க அரசியலற்றவர்கள் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா அவங்க ஊழல் பண்ணலையா அவங்கள யோக்கியமானு கேட்பான் இது அரசியலுக்காக செய்யப்படுது ஒளிய ஊழலுக்காக செய்யப்படுவது ரெண்டாவது ஊழல் என்பது இந்த நாட்டுல ஒரு பிரச்சனை அல்ல சமூக நீதி தான் இங்கே பிரச்சனை நான் ரொம்ப எளிமையாக சொல்கிறேன் ஒரு சவுக்கு சங்கர கூட இவங்களால் சரி பண்ண யோகிதை அற்றவர்கள் குறைந்தபட்சம் இங்கே திராவிட ஐடியாலஜி உள்ளவங்களை ஒருங்கிணைச்சி பிஜேபிக்கு எதிராக இவன் திருப்பில் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவனுக்கான குழியை இவர்களை தோண்டி கொள்வார் ஒரு சவுக்கு சங்கர் இவனுக்கு பதில் சொல்ல முடியல ஒரு சேனல் கழிவு கழிவு ஊற்றிக்கிட்டு இருக்கிறானுங்க அவனுக்கு பதில் சொல்ல முடியல ஒன்று அவனை வாங்கு இல்லை அவனை உள்ள வை இன்னைக்கு பொன்முடி போயிட்டாருன்னா பொன்முடிக்கே இந்த நிலைமை நமக்கு என்னடா நிலைமை உனக்கு பின்னாடி வந்து அம்பி வந்த உடனே நிலைமை நம்ம நிலைமை என்னன்னு கேட்பானா கேட்க மாட்டானா யாருங்க சவுக்கு சங்கர் ஒட்டுமொத்த யூடியூபருக்கும் அவன் வந்து என்ன பண்றான் பணம் பிரிச்சு கொடுக்கறதுல இருந்து அதிமுகவுக்கு ஆள் சேர்த்து விடுறதுல இருந்து அதிமுகவோட பேச்சாளர்ல உட்கார வைக்கிறதுல இருந்து அதுக்கு சாதகமான சேனல்ஸ் உருவாக்குறதும் அவர் தானே பண்றாரு ஆமா சரியா தெரியும் ஒருத்தன் பொண்டாட்டி ஓடி போயிட்டா இல்ல பொண்டாட்டி மட்டுமே காரணம் இது ரெண்டு பேருக்கும் காரணம் உள்ள அது இல்லை இவன் அரசு மேல நிகழ்த்தின தாக்குதல் இல்ல தமிழக மக்கள் மேல் நடத்தின தாக்குதல் இது ஈடி என்பது பொன்மூடி மேல நடந்த சிகாமணி மேல நடந்த செந்தில் பாலாஜி மேல நடந்த தாக்குதல் அல்ல தமிழக மக்கள் மீது நடந்த தாக்குதல் ஒன்னு சுயமா செய்யு இல்ல சொல்றவன் பேச்சையாவது கேளு எவனாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் சொல்லிட்டா பாப்பார பாப்பானுக்கு குண்டி குண்டிகழ வந்து அதிகாரத்துல உட்கார்ந்துகிட்டு அவன் சொல்றதெல்லாம் ஆடக்கூடாது இப்பதான் வந்து அதிகாரியை இழுத்து பிடிக்கிறாங்க எதிரின்றவன் வெறும் மூணு சதவிகித மக்கள் செல்வாக்கு ஓட்டு வங்கி கூட இல்லாதவன் இங்க உன் ஆட்டி படைக்கிறான் அப்படின்னா நீ பேசுற திராவிட மாடல் என்பது திராவிடத்திற்கு கேவலமானது பெரியாருக்கு கேவலமானது புரியுதுங்களா நான் சொல்றது முதல்ல இன்னைக்கு சோஷியல் மீடியா வளர்ந்துருச்சு சோசியல் மீடியால உன்னோட ஆளுநர் எல்லாம் ஒண்ணு கேட்டுக்கங்க திமுக அவர்களுக்கு எச்சரிக்கையா சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மத்திய அரசையோ மோடியையோ இடியையோ காட்டி டிசை செல்லலாம் அதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல டவுசர் அவுத்துருவானுங்க எச்சரிக்கை ஆட்சி பண்ணுங்க முதலியார் சங்கம் நீதி கட்சி காலத்துல இருந்து உதவி செய்த முதலியார் சங்கம் கல்லர்கள் பிரமலை கல்லர்கள் ஒரு சமூகம் என்ற ஒரு சமூகம் இவங்க எல்லாம் அரசியல் பிரதிநிதித்துவம் இல்லாம இருக்கிறாங்க இவர்களுக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுங்க ஏன்னா இந்த சமூகத்துல தான் அதிகமாக பிஜேபி வேலை செய்யறோம் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் வேலை செய்யும் ஆட்சி நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அதிகாரியும் இப்ப இருக்கக்கூடிய பத்து ஆண்டுகள்ல ஆர் எஸ் இருந்து பல்வேறு அதிகாரிகள் நிர்வாகத்துக்குள்ள வந்துட்டாங்க ஒரு முதல்வர் உத்தரவு போட்டா கீழே வரும் அந்த உத்தரவு நடைமுறைப்படுத்துவது இல்லை அப்ப இந்த அதிகாரிகள் எல்லாம் மாத்து மக்களோட நேரடியான தொடர்பில் இருக்கிறது யாரு காவல்துறையினர் அங்க இடதுசாரி சிந்தனை உள்ள அதிகாரிகளையும் இன்ஸ்பெக்டர்களையும் போடுங்க புரியுதுங்களா இப்ப திராவிடம் பேசக்கூடியவர்கள் இருபது சதவீதம் ஓட்டர் இல்லையா அவனை பத்தின பார்வை என்ன இருக்குது ஒரு சாதி அங்கீகரிக்கிற கூட்டணி கட்சி அங்கீகரிக்கிற இருபது திராவிடம் பேசக்கூடிய ஓட்டர்களுக்கு என்ன சிறப்பு சலுகைகள் என்ன திட்டம் கொடுத்திருக்கிற ஆனா அவனால தானே அவன் அரசு நின்னு இருக்குது அவன் தானே இந்த அரசோட அஸ்திவாரமா இருக்கிறான் இன்னைக்கு யாரு ஹீரோவா இருக்கிறா மோடி ஹீரோவா இருக்கிறான் அண்ணாமலை ஹீரோவா இருக்கிறான் என்ன காரணம் பெரியார் சாரவன ஒருத்தர் இருக்கான்றதாவது இவங்களுக்கு எல்லாம் தெரியுமா அப்ப என்ன போல ஆயிரக்கணக்கான தோழர்கள் இங்க வேலை செஞ்சுக்கிட்டே இயங்கிக்கிட்டே இருக்கிறான் இவங்களுக்கு தெரியுமா இயக்கங்கள் இருக்குது இந்துத்துவாவை எதிர்ப்பதற்கு திராவிடர் கழகம் பெரியார் தீக்கா தீவிக்கா இன்னும் பிற இடதுசாரி அமைப்புகள் இன்னும் பிற பெரியாரி அமைப்புகள் ஏராளமா இருக்குது அவனை சுதந்திரமா இயங்க விட்டுருந்தா பிஜேபியை உறிச்சு தொங்க விட்டுருப்பான் அவனுக்கு அவன் அவனுக்கு எந்த முக்கியத்துவமும் கிடையாது பொறுப்பு திங்கிறவன் உருப்படாதவன் இந்த சமூகத்தை பத்தி கவலைப்படாதவன் திராவிடம் தெரியாதவன் பெரியார் தெரியாதவன் அண்ணா தெரியாதவனா கட்சிக்குள்ள இருக்கிறான் அப்ப கொள்கையை இவனுக்கு இழந்துட்டானுங்க கொள்கையை இழந்ததோட விளைவு பயம் வந்து உனக்கு ஓ ஆட்கள் புனிதமானவர்கள் என்றால் உயர்வானவர்கள் என்றால் என் நபர்கள் எனக்கு புனிதமானவர்கள் காரணம் நாங்கள் உருவாக்கிய அரசு இது என் அரசு இது என் சந்ததிகளுக்கான அரசு இது புரியுதுங்களா நான் எப்படி விட்டு கொடுக்க முடியும் நேத்து நேத்து வழக்காயுது ஒன்பது பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருக்க வழக்க வந்து இன்னைக்கு செத்து போனதை குழி தோண்டி இப்போ எடுக்கிறான் அப்படின்னாண்ணா அப்போ இவனுக்கு உள்நோக்கம் இருக்குதுல்ல நான் என்ன சொல்கிறேன் அவங்க ஒரு வாஷிங் மிஷின் வச்சுருக்கான் எழுபதாயிரம் கோடி ரூபாய் குற்ற பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட உடனே துணை முதல்வர் கொடுக்குறானுங்க அவன் அவனோட ஆளை தூக்கி பிடிக்கும்போது உயர்த்தி பிடிக்கும்போது என் ஆளை நான் ஏன் உயர்த்தி பிடிக்கக்கூடாதுன்னு கேட்குறேன் அரைக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை நிறுவனர் எழுத்தாளர் வணக்கம் வணக்கம் நீங்க அரக்கழகத்தில் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே விவாதமாக இருக்க அந்த அடிப்படையில் இப்ப பாத்தீங்கன்னா முக்கியமாக ஈடி ரைடு இதுங்கிறது இப்ப தமிழ்நாட்டில் ஒரு பேசும் பொருள் ஒரு வழக்கமான சொல்லாக வாரத்துக்கு வாரம் மாறிவிட்டது சிந்துல் பாலாஜியை தொடர்ந்து பாத்தீங்கன்னாக்க இப்ப பொன்முடி அவர்களுக்கு நடந்து கொண்டிருக்கிற நேற்று நள்ளிரவு மூன்று மணி வரை தொடர்ந்த விசாரணை இன்று இப்பொழுது ஒரு நான்கு மணிக்கு துவங்கி தொடர்ந்து கொண்டிருக்கிறது இருவரையுமே அதாவது பொன்முடியும் பொன்முடியும் மகனுடைய கௌதம் சிக்காமணியும் இருவரையுமே ஒரே இடத்துக்கு வைத்து கொள்வது அதாவது தொடர் மத்திய அரசு பயப்படுது அப்படின்றத நம்ம எடுத்துக்க முடியும் மத்திய அரசுக்கு நீங்க முதல்ல ஒரு அறிவிச்ச விஷயம் இருக்கு பாத்தீங்களா திராவிட மாடல் அரசு அப்படின்னு அறிவிச்சாங்க பாத்தீங்களா அப்பவே அவங்களுக்கு உதறல் எடுத்து அது போக போக ராகுல் காந்தியோட பரத் ஜாடோ இந்தியா முழுவதும் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு கூட்டமைப்பை ஒருங்கிணைக்கிறது இன்னைக்கு இந்தியா அப்படின்ற பேர்ல ஒரு கூட்டமைப்பு பலப்பட்டு பத்தொன்பது கட்சிகள் இருந்தது இன்னைக்கு வந்து ஒரு ஏறக்குறைய இருபத்தாறு முப்பது கட்சிகள் இன்னைக்கு வந்து அதுல இணைஞ்சிருக்கிறாங்க உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க பிஜேபி சைட்லன்னா அவங்க ஒரு முப்பத்தாறு கட்சிகள் ஏறக்குறைய ஒன்பது ஆண்டுகள் கூட்டணி கட்சியை பற்றி கவலையே படாத பிஜேபி இன்னைக்கு அவங்க ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட கூட்டணி கட்சிகளை வைத்து ஒரு கூட்டம் ஒண்ணு நடத்துற அளவுக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐம்பத்தாறு இன்ச்சு அப்படின்றது குறைஞ்சிருக்குது அவங்களுக்கு ஒரு பதட்டம் ஏற்பட்டிருக்குது அப்படின்னு தான் நாம புரிஞ்சிக்க முடியும் அப்ப அந்த பதட்டத்தின் வெளிப்பாடு தான் அந்த பயத்தின் வெளிப்பாடு தான் அவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவுலயே தொடர்ந்து முதல்ல முத முதல்ல அவங்க கையில எடுத்த விஷயம் என்னன்னா தமிழ்நாட்டுல வந்து வடவர்களையே அடித்து கொள்ளுகிறார்கள் அறையில போட்டு கொளுத்துறாங்க இதை யாரு செய்யறான்னு கேட்டீங்கன்னா திமுகவுக்கு ப்ரோமோட்டிங் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த பிரசாந்த் கிஷோர் குஜராத்தில் வைப்ரண்ட் குஜராத்னு ஒர்க் பண்ண ஒரு பொலிட்டிக்கல் ப்ரொமோட்டிங் அண்ட் லாபியிங் கம்பெனியோட ஓனர் அவரே கையில எடுக்கிறாரு என்ன காரணம்னா இந்தி பேசக்கூடிய மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய தலைவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள்ட்ட வந்து உளவியல் ரீதியாக ஒரு தாக்குதலை ஏற்படுத்துவது தென்னாடு என்றால் இவர்கள் கொடுமைக்காரர்கள் கொலைக்காரர்கள் தமிழ்நாட்டில் இவங்களெல்லாம் வந்து வெட்டி கொள்றாங்கன்ற மாதிரி அதையும் ஒண்ணு இல்லைன்னு அம்பலப்படுத்தியாச்சு இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டுல மேல அவர்களுக்குள்ள ஒரு அச்சத்தை தொடர்ந்து வெளிப்படுத்துறாங்க அதோட வெளிப்பாடாகத்தான் இப்ப ஈடி போன்ற விஷயங்களை எப்பவோ செத்து புதஞ்சு போன வழக்குகள் இதெல்லாம் என்ன அதையெல்லாம் மறுபடியும் தோண்டி எடுத்து இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த அரசுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்க முயற்சிக்கிறார்கள் அப்படின்றது தான் நாம இதை புரிஞ்சுக்க முடியும் ஓகே தோக்குறத புரிஞ்சுக்க முடியுது தொடர்ந்து செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டிருக்கா இன்று கூட குறிப்பாக பொன்முடியவர்களும் பொன்முடி மகனும் கைது செய்யறதாக வாய்ப்பு சொல் இருப்பதாக தொடர்ந்து போயிட்டு இருக்கேன் பேச்சுக்கள்லாம் எனக்கு என்ன ஒரு பயம்னா நைட்டு இரவு மூணு மணி வரலுமே நான் டிவி பார்த்துக்கிட்டு இருந்தேன் இரவுலாம் தூங்கலை நல்லா கெட்டுக்குங்க யாரோ அரசில் இருக்கிறாங்க யாரோ ஆட்சி அமைக்கிறார்கள் ஆனா நாம மூணு மணி ஊரலும் முழிச்சி இருந்துட்டு ஐயோ கைது பண்ணிட போறாங்களே அப்படின்ற ஒரு பயத்துல ஒரு கவலையில் மூணு மணி ஒரு டிவி பார்த்துட்டு உட்காந்துருக்குறோம் மூணு மணி வரலாம் டிவி பார்த்துட்டு இருந்தேன் கைது பண்ணா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா இந்த முட்டாப்பைலுக்கு போய் என்ன பண்ணிடக்கூடாது செந்தில் பாலாஜிக்கு போட்டா மாதிரி ஹேபியஸ் கார்பஸ் போட்டக்கூடாதுன்ற கூடாதுன்ற ஒரு கவலையும் எனக்கு இருந்தது ஏன்னா எல்லாம் பெரிய சட்ட வல்லுநர்கள் ஆட்சி இருக்குது அதிகாரம் இருக்குது என்ன என்ன பண்ணிட முடியும் நாங்கெல்லாம் பெரிய திராவிட மாடல் அரசு பாருல்லாம் பேசிக்கிட்டு இந்த வழக்கு ஒட்டுமொத்தமா ஒரு அடி வாங்கினது காரணம் அந்த ஹேபியஸ் கார்பஸ் இவரை கொண்டு போய் மருத்துவமனையில சேர்க்கிறாங்க ரொம்ப சாவகாசமா மத்தியானம் ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு மேல போய் ஒரு ஹேபியஸ் கார்பஸ் ஹைகோர்ட்ல வந்து தாக்கல் பண்ணும் போதே அப்பவே நான் கண்டிச்சேன் இந்த வழக்கு பொருத்தமற்ற வழக்கு இது இது நிக்காது இது தான் ஏற்படுத்தும் சொன்னேன் அது இன்னைக்கு அப்படி நடந்துருச்சு நீங்க என்னோட பல்வேறு பேட்டிகள்ல பாருங்க இது நான் என்ன சொன்னா அதே மாதிரி கார்பஸ் போட்டக்கூடாது கூடாது அப்படின்ற ஒரு கவலையும் எனக்கு இருந்தது புரியுதுங்களா இவங்க போறாங்க விசாரணை இதுல ஒண்ணு இல்லைன்னு சொல்லி எல்லாம் இப்ப நான் சொல்றேன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு தொகையை காட்டுறாங்க இந்த தொகைக்கு இவங்க கணக்கு காட்டணும் கணக்கு காட்டினா இது வேலை முடிஞ்சு போச்சு இதுல ஒண்ணு ஒரு பெரிய ஒரு இவங்க ஐடியால இதுல எது ஒண்ணு பண்ண பண்ண போறது கிடையாது வர நான் ஈஸ்வலாவே இப்ப உங்ககிட்ட ஒரு தொகை பணம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்த பணம் எங்க இருந்து வந்தது தொழில் மூலியமா வந்தது அவ்வளவுதான் அதுக்கான கணக்கு இருந்தா புடி அது மணி லாண்டரிங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அது கருப்பு பணத்தை நீங்க ஆக்குறீங்களான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அது யார் முடிவு பண்ணணும் ஈடியா முடிவு பண்ணணும் நீதிமன்றம் முடிவு பண்ணணும் அது ஒரு ப்ராசஸ் அது ஏறக்குறைய ஒரு நூறு வழக்கு இவங்க இந்தியா முழுவதும் போட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அஞ்சு வழக்குகள்ல தான் இது தொடர்பாக விசாரணை தண்டனை எல்லாம் இருக்குது ஒழிய தொண்ணூத்தஞ்சு வழக்குகள் அரசியல் லாபத்திற்காக போடப்பட்டது நீங்க நல்லா கே புரிஞ்சுக்கலாம் தேர்தல் ஆணையத்தை சிபிஐய ஈடி இவங்களெல்லாம் வந்து என்ன பண்றாங்க பிரச்சார பிஜேபியோட ஒரு விங்கா பயன்படுத்துறாங்கன்னு சொல்லி உச்சநீதிமன்றத்துக்கு ஒரு வழக்கே போச்சு ஆமா சமீபத்துல ஒரு பத்தொன்பது கட்சியினர் சேர்ந்து உச்சநீதி ஆமா அப்ப அப்ப அப்படின்றப்ப இது முழுக்க முழுக்க அரசியல் நோக்கம் கொண்டதுதான் குறிப்பாக இன்னைக்கு முதல்வர் வந்து கர்நாடகாவில இருக்கும் போது அனைத்து தலைவர்கள் கூட்டம் நடக்கும் போது இவங்க அதை செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இது அரசியலா பார்க்காம இவர் எப்படி பாப்பீங்க சட்ட ரீதியாக அதாவது ஈடிங்கிறது ஒரு போலீஸே கிடையாது அவர்களுக்கு வந்து என்கொயரி விஷயம் தான் கொடுத்த விட எடுக்கிறதுக்கு எல்லாம் அதிகாரம் இல்லைங்கிற ஒரு வரையறையும் வழக்கறிஞர் மூத்த வழக்க சொல்றாங்க அப்படி இருந்து ஒரு போலீஸ் போல் நடந்தவர்களுக்கான காரணம் எப்படின்னு புரிஞ்சு இல்ல அப்படிலாம் நடக்கல அப்புறம் வளர்க்க முடியாம பாராமுகமா இன்னும் உள்ள ஒரு துணை முதல்வர் விசாரிக்கலாம் கைது செய்யலாம் இங்க இருக்கிற மாதிரி கிடையாது எப்படிங்க கிடையாது இதுக்கு வந்து ஒரு ரிப்போர்ட் மட்டும் ஒண்ணு தருவாங்க இன்டர்னல் ரிப்போர்ட்னு பேர் அது கூட உங்களுக்கோ எனக்கோ இங்க யாருக்கும் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல டெல்லியில் இருக்கக்கூடிய கமிட்டிக்கு ஏன்னா இது நேரடியாக நிதி அமைச்சகத்தின் கீழே வரக்கூடிய துறை அப்படின்றதுனால நேரடி அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கிற துறை அப்படின்றதுனால அவங்களுக்கு அந்த இன்டர்னல் ரிப்போர்ட் கொடுத்துட்டா போதும் அதுக்கப்புறம் அங்கே எந்த ஸ்டேஷனோ அந்த இது டேக் ஓவர் பண்ணிப்பாங்க ஒன்னும் விசாரணைக்கு டெல்லி கொண்டு போவாங்க இல்லைன்னா இதான் அவங்க பண்ண ஒரு நல்ல வேலை என்னான்னு கேட்டிங்கன்னா இது டெல்லி அளவுக்கு கொண்டு போகாம இங்கேயே தடுத்து நிறுத்துனது ஒரு கேள்விக்குள்ளாக்குனது புரியுதுங்களா அப்ப இது இது மாதிரி ஒரு டெக்னிக்கலான ஆஸ்பெக்ட்ல தான் நீங்க ஏதாவது சந்து பொந்துல பூந்து வந்துகிட்டு இருக்க முடியும் என்னன்னா இது வந்து அரசு உள்நோக்கம் கொண்டதா நம்ம சொல்லணும்னா செந்தில் பாலாஜியோ அல்லது பொன்முடியோ ஊழல் குற்றச்சாட்டு அட்டவர்கள் அவர்கள் புனிதர்கள் என்று சொல்ல முடியுமா இது முழுக்க முழுக்க அரசியல் என்று மட்டும் சொல்லிவதற்கான வாய்ப்பு சொல்ல என்ன வளர இருக்கு நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இந்த அரசை கொண்டு வந்து நிர்மாணிச்சது யார் திரவுடிகல் ஐடியாலஜிக்கல் தான் இதை பண்ணாங்க ஓகே இவங்களுக்கு ஒன்னு ஒரு திமுக அரசு வந்து ஒரு பெரும்பான்மையெல்லாம் எல்லாம் ஜெயிச்சு இல்லை மூணு சதவீதம் தான் அதிமுகவுக்கு இவர்களுக்கு ஓட்டு வித்தியாசம் மூன்றரை சதவீதம் தான் அப்ப இந்த ஓட்டுகளை யாரு தாங்கி பிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்களை போன்ற நபர்கள் தான் உதாரணத்துக்கு நாங்க வேலை வேலை செஞ்ச ஆறு எம்எல்ஏக்கள் சட்டசபையில் இருக்கிறாங்க புரியுதுங்களா அப்ப நாங்க உருவாக்கின ஆட்சி அவன் திருடனா திருடன் இல்லையா அது பொன்முடி மாதிரி ஒரு ஒரு நல்ல தேர்ந்த தத்துவவாதி புரியுதுங்களா அப்ப நாங்க எப்படி நான் அவர் வந்து ஊழல் பண்ண ரஞ்ச பண்ண அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது போற ஓரவெல்லாம் சொல்லுவான் இவன் போய் பார்த்தானாமா இது ஊழல் பணம்னு நிரூபிக்க முடியுமா புரியுதுங்களா இவர்கள் புனிதவான்கள்னா ஆமா புனிதவான்கள் திராவிட புரி புனிதவான்கள் அப்படிதான் இந்த பிரச்சனையை நீங்க பார்க்க முடியும் என் அரசு நான் உருவாக்குன அரசு இது என் சந்ததிகளுக்கான அரசு இது இவனுங்க வேணா இன்னைக்கு கோபுரத்துல பல பழமா பல பழப்பா இந்த மந்திரிகளோ இந்த மாங்கா மடையனங்களோ உட்கார்ந்துக்கிட்டு இருக்கலாமழிய இந்த கோபுரம் வேணா வெளியில பல பழப்பா தெரியலாம் கலை தெரியலாம் ஆனா அஸ்திவாரமாக இருக்கக்கூடிய வெளியில தெரியாம இருக்கக்கூடிய நாங்கள் இருக்கோம்ல நாங்க இப்படி விட்டுற முடியும் அதனால திராவிட புனிதவான்கள் தான் இவர்கள் எல்லாமே வந்து வெளியிலேயே சோசியல் மீடியாவிலேயே ஒரு விசாரணை கோர்ட்டு எஃப்ஐஆர் எல்லாமே சோசியல் மீடியாலே பண்ணிடுறதா அப்புறம் எது கான்ஸ்டியூஷன் எதுக்கு இருக்குது

ஏக்தா சிண்டா இருக்கட்டும் சுசீந்த் அதிகாரியா இருக்கட்டும் அவர் கட்சிக்கு மாறினவனே அவர்கள் உத்தமராக புனிதாக மாற்றி விடுறார்கள் அல்லவா அப்படி இதையும் சொல்வதற்கு ஈடாகி விடாத அப்புறம் நான் என்ன சொல்றேன் அவன் ஒரு வாஷிங் மிஷின் வச்சிருக்காங்க எழுபதாயிரம் கோடி ரூபாய் குற்ற பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட உடனே துணை முதல்வர் கொடுக்கறானுங்க அவன் அவனோட ஆளை தூக்கி பிடிக்கும் போது உயர்த்தி பிடிக்கும் போது என் ஆளை நான் ஏன் உயர்த்தி பிடிக்க கூடாதுன்னு கேட்குறேன் நீங்க கோட்பாட்டு ரீதியில போய் ஏன் ஒழிக்கிறீங்க கோட்பாட்டுக்குள்ள ஏன் போய் ஒளிஞ்சுக்கிறீங்க அதுவும் புனிதம் இது புனிதம் இல்லையா ஏன் அவ்வளவு எல்லாம் சுத்தி வளைக்கிறீங்க நான் ஒரு கலோக்கியலா நான் ஒரு மக்கள் மொழியில சொல்றேன் உனக்கு உன் ஆட்கள் புனிதமானவர்கள் என்றால் உயர்வானவர்கள் என்றால் என் நபர்கள் எனக்கு புனிதமானவர்கள் காரணம் நாங்கள் உருவாக்கிய அரசு இது என் அரசு இது என் சந்ததிகளுக்கான அரசு இது புரியுதுங்களா நான் எப்படி விட்டு கொடுக்க முடியும் நேத்து நேத்து வழக்கா இது ஒன்பது பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருக்க வழக்க வந்து இன்னைக்கு செத்து போனத தோண்டி தோண்டிப்ப எடுக்கிறான் அப்படின்னா அப்ப இவங்களுக்கு உள்நோக்கம் இருக்குது இல்ல இப்ப இந்த உள்நோக்கத்தை நான் பேசுவோனா இல்ல இவர்களை காட்டி கொடுக்க முடியுமா எங்களுக்கு என்ன ஒரு வருத்தம் இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா அரசு அரசா செயல்பட்டு இருந்தா அந்த சிக்கலே இருந்திருக்காது சரி அப்ப என்ன ஓகே உங்க பாயிண்ட் ஆஃப் என்ன எதிர்கொள்ள எதிர்கொள் எதிர்கொண்டிருக்க வேண்டும் என்ன விசாயிட்டு இருக்கு நான் என்ன சொல் ஒரு ஒரு எளிமையாக ஒரு நான் பெரிய வீரம் தெரியுமா வீராதி வீரம் தெரியுமா வீரபத்திரம் பேரம் தெரியுமான்னு நீங்கள் நீங்க ஜம்பம் அடிச்சுக்கிறதுக்கு எதை பயன்படுத்துறீங்க திராவிடத்தை பயன்படுத்திக்கிறீங்க பெரியாரை பயன்படுத்திக்கிறீங்க அது எப்படி தெரியுமா இருக்குது இந்த இருட்டில் போறவன் கத்திக்கிட்டே போவான்ல பாட்டு பாடிக்கிட்டே போவான்ல பயம் தெரியாம இருக்கிறதுக்கு அது மாதிரி கிராஸ் ரூட்ல வரலும் திமுக காரன் என்ன பண்ணிட்டான் கொள்கையை காலி பண்ணிட்டான் எல்லாம் பொறுக்கி திங்கிறவனா வந்துட்டான் அதிகாரத்துக்கு வந்துட்டான் அரசியலுக்குள்ள வந்துட்டான் நிர்வாகத்துக்குள்ள வந்துட்டான் பொறிக்கி திங்கிறவன் உருப்படாதவன் இந்த சமூகத்தை பத்தி கவலைப்படாதவன் திராவிடம் தெரியாதவன் பெரியார் தெரியாதவன் அண்ணா தெரியாதவனா கட்சிக்குள்ள இருக்கிறான் அப்ப கொள்கையை இவனுக்கு இழந்துட்டானுங்க கொள்கையை இழந்ததோட விளைவு பயம் வந்துருச்சு இந்த ரெண்டு முனையில இந்த உளவியல் வேலை செய்யுது ஒண்ணு பயம் இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா இல்ல நீ அப்படிதான் அவரு வீராவேசம் பேசல பேசல அவனு தப்பு கிடையாது நீ என்ன பண்ணிருக்கணும் இங்க இயக்கங்கள் இருக்குது இந்துத்துவாவை எதிர்ப்பதற்கு திராவிடர் கழகம் பெரியார்த்தைக்கா தீவிக்கா இன்னும் பிற இடதுசாரி அமைப்புகள் இன்னும் அமைப்புகள் ஏராளமா இருக்குது அவனை சுதந்திரமா இயங்க விட்டுறீங்கன்னா பிஜேபி தொங்க விட்டுருப்பான் அவனை ஒழிச்சுட்டீங்க அவனுக்கு அவன அவனுக்கு எந்த முக்கியத்துவமும் கிடையாது அவன் பேச்சும் இந்த மாவட்ட மந்திரி எவனுமே கேட்கறது கிடையாது மாவட்ட நிர்வாகிகள் எவனுமே கேட்கறது கிடையாது அவனா நியூசன்ஸா பாக்குறானுங்க யாரு கீழே கிராஸ் ரூட்ல பெரியாரிய தோழர்களை இவனுக்கு என்ன பண்றான்ஸ் பாக்குறான் நீ அப்ப அவனை நீ சுதந்திரமா விட்டுருந்து அவனுக்கான அங்கீகாரத்தை கொடுத்திருந்தீன்னா இன்னைக்கு என்ன ஆயிருக்கும் அவன் அடிச்சிருப்பான் நீ என்ன பண்ணிருக்கணும் நகர நிர்மாணம் சுகாதாரம் கல்வி வேலை வாய்ப்பு வாழ்க்கை தரம் உயர்றது சாலை மேம்பாடு நகரத்தையும் கிராமத்தையும் இணைப்பது அனைவருக்குமான சமமான பொருளாதார வளர்ச்சி ஒரு அரசு அதான் செய்யணும் முதல்ல இந்த சமூகத்துக்கு ஒரு யோகியன் தேவையா ஹீரோ தேவையா இந்த சமூகத்துக்கு ஒரு ஹீரோ தான் தேவை இன்னைக்கு யாரு ஹீரோவா இருக்கிறா மோடி ஹீரோவா இருக்கிற அண்ணாமலை ஹீரோவா இருக்கிறான் என்ன காரணம் ஆயிரக்கணக்கான தோழர்கள் இவங்களுக்கு எல்லாம் தெரியுமா அதிகார மமதை இது மக்கள் பாக்குறானா இல்லையா இயக்கங்களை ஒழிச்சீங்க இயக்க செயல்பாட்டை இயக்க பிரச்சாரத்தை இன்னைக்கு ஒரு ஸ்டேஷனுக்கு போனா கூட மதிக்க மாட்டேன்றான் இதையெல்லாம் ஒழிச்சுட்டு உனக்கு என்ன பெரிய திராவிடம் திராவிட மாடலு வெறும் மூணு சதவீதம் ஓட்டுங்க பிஜேபி எத்தனை சதவீதம் ஓட்டு நினைக்கிறீங்க மூணு மூணே கால் சதவீதம் ஓட்டு இருக்கக்கூடிய பிஜேபியை தன்னோட எதிரியா நினைச்சு மோதுன்னு அப்ப நீ தானே பாய் விரிச்சா அவன் உள்ள வந்துட்டான் இன்னைக்கு கிராஸ்ரூட்ல உட்காந்துட்டான் இன்னைக்கு அண்ணாமலையை சுத்தி அரசியல் நடக்குது இன்னைக்கு ரேப்பர் கண்டென்ட் அண்ணாமலை ஹெட்லைன் அவன் அண்ணாமலை அண்ணாமலையை சுத்தி தான் அரசியல் நடக்குது நான் சொல்றேன் உங்களுக்கு புரியதா இருக்கு முப்பது முப்பத்தஞ்சு மந்திரி இருக்கானா இல்லையா காலையில ரெண்டு மந்திரி கத்துட்டோம் சாயந்திரம் ரெண்டு மந்திரி கத்துட்டோம் இடையில இருக்க சத்தம் எடப்பாடி எதிர்த்து அரசியல் பண்ணியிருந்தா அதிமுகவும் அதிமுக திமுக அரசியல் மோடியோட தான் இன்ச்சோட தான் இந்துத்துவா தான் பேசுவோம் இந்துத்துவ பத்தி இந்த திமுக காரணத்துக்கு ஏதாவது தெரியுமா இந்துத்துவனா என்னன்னு தெரியுமா அது ஆபத்து தெரியுமா ஆர் எஸ் என்னன்னு தெரியுமா அவனோட இன்னும் நூறு ஆண்டு திட்டங்கள் என்னன்னு தெரியுமா அடுத்தது வர போது அதை பத்தி என்ன தெரியுமா ஜென்பத்னா ஏதாவது ஒரு திமுக காரன்டா இது பிஜேபியோட அடுத்த அஜெண்டா ஜென்பத்து எவனா ஒருத்த பேசிட்டான் இந்த காத நான் இல்ல ஏதோ ஒரு மூணு மூணு ஆட்சி வந்துச்சுன்னா மரியாதை காப்பாத்திக்கிட்டு இந்த மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய முடியுமா இப்ப அறிவிச்சிருக்க அரசு பில்லியன் டாலர் பொருளாதாரத்தை உயர்த்து அதுல போய் கவனம் செலுத்துறான்னா இவன் பயந்துகிட்டு திருட பயந்துட்டு கத்திக்கிட்டு ஓடுற மாதிரி திராவிடம் திராவிடம் பெரியாரு பெரியாரு பேச வேண்டிய இயக்கம் இல்லைங்க இல்லங்க இங்க பிரிங்க இயக்க அரசியல்னு ஒன்னு இருக்குது ஓட்டு அரசியல்னு ஒண்ணு இருக்குது ஓட்டு அரசியல் இருக்கிறவன் லாபம் தான் நோக்கம் அஞ்சு வருஷம் தான் நோக்கம் அத தான் கவனம் செலுத்தணும் நீ இயக்க அரசியலை பேசுற என்ன காரணம் இயக்கவாதியை ஒழிச்சுட்ட புரியுதுங்களா இப்ப திராவிடம் பேசக்கூடியவர்கள் இருபது சதவீதம் ஓட்டர் இருக்கானா இல்லையா அவனை பத்தின பார்வை உனக்கு என்ன இருக்குது ஒரு சாதி அங்கீகரிக்கிற கூட்டணி கட்சி அங்கீகரிக்கிற இருபது சதவீதம் திராவிடம் பேசக்கூடிய ஓட்டர்களுக்கு என்ன சிறப்பு சலுகைகள் என்ன திட்டம் ஆனா அரசு இருக்குது இந்த அரசோட அஸ்திவாரமா இருக்கிறான் பைத்திய காரணங்கள்லாம் மேல உட்கார்ந்துக்கிட்டு பாருங்க ஆட்சி வந்த நூறாவது நாள் நான் ஒரு அறிக்கை கொடுத்தேன் ஏறக்குறைய ஒரு அறுபது பக்கம் அறிக்கை கொடுத்தேன் எல்லாத்துக்கும் மெயில் அனுப்புனேன் ஒருத்தன் கண்டுக்கல நான் சொன்ன முதல் கோரிக்கையே ஆட்சி நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அதிகாரியும் இப்ப இருக்கக்கூடிய பத்து ஆண்டுகள்ல ஆர் எஸ் எஸ்ல இருந்து பல்வேறு அதிகாரிகள் நிர்வாகத்துக்குள்ள வந்துட்டான் ஒரு முதல் ஒரு உத்தரவு போட்டா இந்த அதிகாரிகள் மாத்து மக்களோட நேரடியான தொடர்பில் இருக்கிறது யாரு காவல்துறையினர் அங்க இடதுசாரி சிந்தனை உள்ள அதிகாரிகளையும் இன்ஸ்பெக்டர்களையும் போடுங்க புரியுதுங்களா அதே போல முதலியார் சங்கம் நீதி கட்சி காலத்துல இருந்து உதவி செய்த முதலியார் சங்கம் கல்லர்கள் பிரமலை கல்லர்கள் ஒரு சமூகம் முத்தரையர் என்ற ஒரு சமூகம் இவங்க எல்லாம் அரசியல் பிரதிநிதித்துவம் இருக்கு இல்லாம இருக்கிறாங்க இவர்களுக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுங்க ஏன்னா இந்த தான் அதிகமாக பிஜேபி வேலை செய்யறான் ஆர் வேலை செய்யறான் முதலியார்கள் இந்த திமுக நீதி கட்சி உருவாக்கத்திற்கு எவ்வளவு முதன்மையான பங்கு வகிச்சவங்க அங்க எப்படிங்க ஒரு பிஜேபி ஏசி ஏ சி சண்முகம் உட்கார்ந்துருக்கிறான் அங்க எப்படிங்க ஐஸ்வர்ய கணேசன் உட்கார்ந்துருக்கிறான் சபரிசன் சொந்தக்காரன் சங்கத்துல இருக்கிறான்னு சொல்லி சபரிசன் இருக்கான்னு சொல்லிட்டு மேடையில பேசுறாங்க ஏசி சண்முகம் உம் அப்ப இதெல்லாம் பாக்குறதுக்கு புடுங்குற வேலையா எங்கெந்த ஓட்டு எங்கெங்க லீக் ஆகுது லீக் ஆகுது நான் என்ன சொல்றேன் முதலியார் சங்கம் இருக்குதா முத்தரையர் சங்கம் இருக்குதா கல்லூரிலே பிரமலை கல்லர் சமூகம் இருக்குதா இப்படி கண்டு கொள்ளப்படாத அரசியல் பிரதிநிதித்துவம் இல்லாத சமூகங்கள் இருக்குதா இவெல்லாம் எங்க போறான் நாம் தமிழ இருக்கும் பிஜேபிக்கும் போறானா இல்லையா அவனுக்கான ஏதாவது வேலை திட்டம் போட்டு அவனை உள்ள கொண்டு வந்திருக்கியா அதுக்கான திட்டம் ஏதாவது இருக்கா அப்படியான திட்டம் இல்லைன்னு கூட நான் கவலைப்பட மாட்டேங்க அந்த சிந்தனை இருக்குதாடான்னு கேக்குறேன் அந்த சிந்தனை இருக்கு உனக்கு நல்லா ஒண்ணு கேட்டுக்கோங்க திமுக கவர்களுக்கு எச்சரிக்கையா சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளுல மத்திய அரசையோ மோடியையோ ஈடியையோ காட்டி செல்லலாம் அதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல உன் டவுசரா உத்துருவானுங்க எச்சரிக்கையா ஆட்சி பண்ணுங்க ஒழுங்கு மரியாதையா மக்கள் நல பாருங்க ஒன்னே ஏமா கொள்கை எல்லாம் பேசிட்டு உட்கார்ந்துருக்க சொன்னது கொள்கைக்கு உங்களுக்கு என்ன தொடர்பு இருக்குதா ஒரு திராவிட அரசு திராவிட மாடல் அரசுன்னு சொன்னீங்க மரியாதையை அதை காப்பாற்றி அப்படியே போயிடணும் அப்ப ஏன் எல்லா பக்கமும் வாழ்வீசணும்னு நினைச்சிங்கன்னா அதோட விளைவு தான் இவ்வளவு சர்க்கல்களுக்கு இந்த ஈடி வர்றதுக்கு காரணம் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் நீங்க பெருசாலாம் யோசிக்க வேணாம் ஒரே ஒரு ஆடியோ வெளியிட்டானுங்களா பிடிஆர் தூக்குனானா உளவுத்துறையோட தலைவர் தூக்குனானுங்களா இதெல்லாம் வந்து உங்களோட பலகீனமா இல்லையா இங்கிட்டு வீராவேசமா காட்டிக்கிறது அங்கிட்ட சொல்றதுக்கெல்லாம் பணிஞ்சு ஓடிக்கிறது சொல்றேன் அப்ப எதிரின்றவன் வெறும் மூணு சதவிகித மக்கள் செல்வாக்கு ஓட்டு வங்கி கூட இல்லாதவன் இங்க உன் ஆட்டி படைக்கிறான் அப்படின்னா நீ பேசுற திராவிட மாடல் என்பது திராவிடத்திற்கு கேவலமானது பெரியாருக்கு கேவலமானது புரியுதுங்களா நான் சொல்றது முதல்ல இன்னைக்கு சோசியல் மீடியா வளர்ந்துருச்சே சோசியல் மீடியால உன்னோட ஆளுமை என்ன ஒரே ஒரே ஒரு செய்தியை மட்டும் நேரம் கருதி குறிப்பிடுறேன் உதயநிதியோட ட்ரஸ்ட் ஒன்னு இருக்கா அது ட்ரஸ்ட்ல ஒரு ஒன்னே ஒன்றரை கோடியோ சொல்லி ஒரு அறிவிப்பு வந்துச்சா அதுக்கு இவங்க மறுப்பு எப்ப தெரியுமா கொடுக்கறாங்க மறுநாள் கொடுக்கறாங்க மறுநாள் சாய்ந்திரம் கொடுக்கறானுங்க ஒரு வினை நடக்குது எதிர்வினை நடத்திருக்கணுமா இல்லையா ஒன்னு சுயமா செய்யு இல்ல சொல்றவன் பேச்சையாவது கேளு எவனாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ்ன்னு சொல்லிட்டாங்கன்னா பாப்பாரப்பையில பாப்பானுக்கு குண்டி கழுவுற வந்து அதிகாரத்தில் உட்காந்துக்கிட்டு அவன் சொல்றதெல்லாம் ஆடக்கூடாது இந்த இவனுங்க இப்போதான் வந்து அதிகாரியை இழுத்து பிடிக்கிறாங்க வந்த உடனே பார்க்கணுமே மந்திரிக்கு அதிகாரம் கிடையாது எந்த மாவட்ட நிர்வாகத்துக்கும் அதிகாரம் கிடையாது நேரடியாக ஐபிஎஸ் ஐஏஎஸ் இந்த இங்கே பிடுங்குறத தான் இந்த ஆட்சியாளர்கள் கேட்டுக்கிட்டு உட்காந்துருப்பாடுங்க அதோட விளைவு என்னாச்சு காட்டி கொடுத்தானா ஏங்க எடப்பாடி பழனிசாமியில துணை இராணுவ பட சட்டசபைக்குள்ள உள்ள போயிடுச்சு மரபு போயிடுச்சு தமிழகத்தோட இறையாண்மை போயிடுச்சுன்னு கதர்னமை இன்னைக்கு உங்க ஆட்சியில் அதானே நடந்தது இது அரசு மேல நிகழ்த்தின தாக்குதல் இல்லை தமிழக மக்கள் மேல் நடத்தின தாக்குதல் இது ஈடி என்பது பொன்முடி மேல நடந்த சிகாமணி மேல நடந்த செந்தில் பாலாஜி மேலே நடந்த தாக்குதல் இல்லை தமிழக மக்கள் மீது நடந்த தாக்குதல் இதெல்லாம் பேசுறதுன்னா கட்ஸ் வேணும் புரியுதுங்களா பேசுறவனத்தூக்கி உள்ள போட்டுடுறேன் நான் இன்னும் எளிமையா சொல்றேனே யாருங்க சவுக்கு சங்கரு ஒட்டுமொத்த யூடியூபருக்கும் அவன் வந்து என்ன பண்றான் பணம் பிரிச்சு கொடுக்கறதுல இருந்து அதிமுகவுக்கு ஆள் சேர்த்து விடுறதுல இருந்து அதிமுகவோட பேச்சாளர்களை உட்கார வைக்கிறதுல அதுக்கு சாதகமான சேனல்ஸ் உருவாக்குறதும் அவர் பண்றாரு ஆமா தெரியாது தெரியும் ஒருத்தன் பொண்டாட்டி ஓடி போயிட்டா இல்ல பொண்டாட்டி மட்டுமேவா காரணம் இது ரெண்டு பேத்துக்கும் காரணம் உள்ளா இல்ல அது கொலைக்கிற நாய்க்கு ரெண்டு பிஸ்கட்டை போட்டுதுன்னா அவன் ஏன்டா போறான் நான் கேட்கற கேள்வி அதானே கொண்டாடுங்க நேரடியே பட்சமே பேசுவாத்தையும் தெரியுதுல அப்படிலாம் கிடையாதுங்க எல்லா விஷயமும் எல்லாரும் பேசிட முடியாது இது எல்லாமே ஒன்னா நான் ஆயிருக்குது புரியுதுங்களா நான் கேக்குறேன் நம்ம மதுரை சுந்தர வடிவு கேபி சுந்தராம்பா எவ்வளவு பேர் வந்தான் உனக்கு நீச்சல் குளம் கட்டித்தரேன் வீடு கட்டி தரேன் உன்னை நான் வச்சுக்கிறேன் நான் ஒரே வார்த்தை தான் கேட்டா ஊர் அறிய தாலி கட்டியாடா எனக்குன்னு கேட்டா ஒரு பேரும் போகல ஆனால் ஒரே ஒரு பாப்பா வந்து ஊர் தாலி கட்டி பொண்டாட்டி ஆக்கிட்டான் கடைசி வரும் விசுவாசமாக இருந்தால இப்படித்தானே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திறமையெல்லாம் அவனுங்க விலைக்கு வாங்குறானுங்க எத்தனை உதாரணம் நீங்கள் பாக்கலாம் அவனை கூட உன்னால கையில் வச்சுக்க யோகிதை இல்லை அப்படின்னா இல்லை அவன் மேலே கூட நடவடிக்கை எடுக்க உனக்கு யோகிதை இல்லை அப்படின்னா எப்படி அவனை கூட கையில் வச்சுக்க உனக்கு யோகிதை இல்லை அல்லது அவன் மேலே கூட நடவடிக்கை எடுக்க உனக்கு யோகிதை இல்லைன்னா அவன் தாங்க ஹீரோ இந்த ஒரு படத்துல சொல்லுவான்ல வடிவம் போய் ஜம்ப் பண்ணி எப்படி ரத்தத்தோட வந்து நிப்பான் அடுத்த ஒரு ஜம்ப் பண்ண அவன் கடைசியில் என்ன தாண்டா அவன் தப்பிச்சு ஓடிட்டான் அப்ப அவன் தாண்டா ஹீரோ அப்படிம்பா அவன் தான் புத்திசாலி புரியுதுங்களா ஏன் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவனுங்களுக்கு அரக்கலம்னு ஒரு சேனல் இருக்குது அங்க தவம்னு ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு அந்த ஆளு காலம் இந்த திராவிட அரசியல் தான் இந்த சேனல்ல பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்றது கூட அவனுங்களுக்கு தெரியாது அந்த அளவுக்கு அவனுங்க அதிகார போதல உட்கார்ந்து இருக்கானுங்க புரியுதுங்களா இன்னைக்கு அவன் யோகியனா இருந்தா உண்மையிலேயே இந்த மக்கள் மேலயும் சமூகத்து மேலயும் அக்கறை இருந்தா எதிரிகள் இந்த நாட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு இருந்தா தவத்தை தூக்கி கொண்டாடி இருக்கணுமா இல்லையா எப்ப உனக்கு இதான் ஃபேக்ட் செய்யணுங்க தமிழ்நாட்ல இருக்கக்கூடிய திராவிட எதிர ஆரிய எதிர்ப்பாளர்கள் பிஜேபி எதிர்ப்பாளர் பட்டியல் கையில் வச்சிருக்கா நீ மாவட்டத்துக்கு எத்தனை பேர் சுத்திட்டு இருக்கான்னு பட்டியல் வச்சிருக்கியா அப்போ இந்த அரசு யாருக்கு முதல்ல இந்த அரசு யாருக்கு அதை சொல்லுங்க எனக்கு புரியல இந்த அரசு யாருக்கு இருக்குது ஏண்டா நாங்கள் கால உட்காந்து கத்திகிட்டு உட்காந்துருப்போம் நீ நொங்கு திண்டுட்டு போயிடுவீங்களா வேற ஏதாவது ஒரு குரங்கு வந்து நம்மளெல்லாம் இந்த பத்து வருஷம் பாடு பா பாடா படுத்தினானே தமிழக பதவிகளெல்லாம் கொண்டு வந்து பாப்பா பாப்பானா நியமிச்சானே நான் என்ன சொல்றேன் ஒரு பாப்பா அதிகாரத்துல இருந்து என்னங்க பண்ணுவான் தான் பந்துக்கள் எல்லாம் கொண்டு வந்து நியமிக்க மாட்டான் அன்னைக்கு அரசு ஊழியர்கள்னாலே திமுக காரன் ஒரு பேச்சு இருந்துச்சு உண்மைதானே ஆசிரியர்கள்னாலே திமுக காரன் ஒரு பேச்சு இருந்துச்சு இன்னைக்கு ஆசிரியர் பூரா சங்கியா இருக்கிறான் ஏன் டிஎன்பிசி அப்படியே இவனுக்கு பெரிய நாணய புடிங்கிங்க இவனுங்க அசிங்கமா பேசணும் தோணுது எனக்குலாம் இவனுக்கு எல்லாம் நினைச்சா வைத்தறிச்சலா இருக்குது இந்த ஆட்சியை இழந்துட்டேன்னா இந்த சமூகம் அனாதை ஆயிடும் என்ற ஒரே காரணத்தினாலே இவங்க எல்லாம் தூக்கி பிடிச்சிக்கிட்டு சுமந்துக்கிட்டு அழையறேங்க ஒரு சவுக்கு சங்கரிகுடுங்களை பதில் சொல்ல முடியல ஒரு சேனல் கழிவு கழிவு ஊத்திக்கிட்டு இருக்கிறானுங்க அவனுக்கு பதில் சொல்ல முடியல ஒன்னு அவனை வாங்கு இல்ல அவன உள்ள வை இன்னைக்கு பொன்முடி போயிட்டாருனா பொன்முடிக்கே நமக்கு என்னடா நிலைமை உனக்கு பின்னாடி வந்து அம்பி வந்து அவன நிலைமை நம்ம நிலைமை கேப்பானா கேக்க மாட்டானா பொன்முடியை விடுங்க பொன்முடி வீட்டுக்கு இந்த மனு கொடுக்க ஒருத்தர் போனாருங்க அவனையும் பிடிச்சி உட்கார வச்சிட்டானுங்க ஆஹ் பாவம் அந்த ஒரு கிழவன் அப்ப யோசிப்பான்ல ஓ பொன்முடினா நம்ம உளவு பெரிய ஆளுன்னு நினைச்சோம் கடைசியில அவனே ஒரு பத்து மணி நேரம் உள்ள உட்கார வச்சிட்டானுங்கடா நம்மளாம் எம்மாத்திரண்டானு கேட்பானே கேட்க மாட்டானா ஓகே இறுதியா ஒரு கேள்வி பல்வேறு கடுமையான விமர்சனங்கள்ல உட்கட்சிகளையே கூட தாங்கி தாங்கிட்டு சித்தாந்தத்தை கூட கடுமையான விமர்சனம் முன் வச்சிருக்கீங்க எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் நம்ம இப்படி உள் முரண்களையே பேசிக் கொண்டிருந்தால் பொது எதிரிக்கு வாய்ப்படுத்தி விடும் வாய்ப்பளி வாய்ப்பு இத பேசாததுனாலதான் இவங்களுக்கு விட்டு போச்சு ஓகே இத பேசாம

பிஜேபிக்கு எதிராக இவன் திருப்புல அப்படின்னு கேட்டீங்கன்னா இவனுக்கான குழியை இவர்களை தோண்டிக் கொள்வார்கள் ஓகே இப்ப இடி பத்தி ஒரு சுருக்கமா ஒரு இறுதி என்ன சொல்ல ஒண்ணு இல்லைங்க என்னைக்குமே பொய் வந்து நிக்காது புரியுதுங்களா பொய் நிக்காது குறிப்பா அரசியலை நிக்காது இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு அது வெட்ட வெளிச்சம் ஆயிடும் புரியுதுங்களா சொல்ல முடியாது நாளைக்கு கூட இப்போ பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது நாளைக்கு கூட ஒரு இடியோட டைரக்டரே வந்து தான் நியமிச்சு வச்சிருக்கானுங்க முறைகேடாக தான் நியமிச்சிருக்கானுங்க அப்ப இந்த முறைகேடா நியமிச்சதுக்கு கீழே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எப்படி சரியா இருந்திருக்க முடியும் அப்ப அரசியல் உள்நோக்கம் தான் நடந்திருக்குன்னு சொல்லக்கூடிய அப்ப குறிப்பிட்ட ஆண்டுகள்னு கணக்கெடுத்தா அந்த வழக்குகளை கூட ரத்து பண்றது கூட வாய்ப்பு இருக்கு அது கூட உச்சநீதிமன்றம் போறதுக்கான கிரவுண்ட்ஸ் இருக்குது அதுக்கான முகாந்திரங்கள் இருக்குது இந்த ஈடி எல்லாம் நிக்காது நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் நீங்க என்னதான் இதை வந்து துன்புறுத்தலாம் பயமுறுத்தலாம் எதிரிகளை ஆட்சியை பயமுறுத்தலாம் துன்புறுத்தி பார்க்கலாம் ஒரு குரூயல் மென்டாலிட்டி ஒரு மந்திரியை வந்து ஒரு பதினஞ்சு மணி நேரம் தூங்காமல் வச்சுருந்து செந்தில் பாலாஜிக்கு எப்படிங்க மாரடைப்பு வந்துச்சு கொடுத்த டார்ச்சர் தானே இதுதான் இவங்களால பண்ண முடியும் பட்ட ராஜா கனிமொழியெல்லாம் வருஷ கணக்கில் உள்ள வச்சாங்களே என்ன நடந்தது இதெல்லாம் அரசியல் காரணங்கள் தான் புரியுதுங்களா இதெல்லாம் பார்த்துட்டு சில அயோக்கிய பேருக அறிவு கட்டவனுங்க அரசியலற்றவர்கள் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா அவங்க ஊழல் பண்ணலையோ அவங்கள யோக்கியமானு கேட்பான் இது அரசியலுக்காக செய்யப்படுவதே ஒழிய ஊழலுக்காக செய்யப்படுவதில்லை ரெண்டாவது ஊழல் என்பது இந்த நாட்டில் ஒரு பிரச்சனை இல்லை சமூக நீதி தான் இங்கே பிரச்சனை லஞ்சம் ஊழல் சொல்றீங்க கண்டிப்பா பிரச்சனை கிடையாது எப்படி ஊழல் பிரச்சனையாக முடியும் இவட அண்ணா சார படுக்க போட்டுட்டு நடுத்தர அறிவாளிகள்லாம் இந்தியா முழுவதும் மெழுகோத்தியோட சுத்தி சுத்தி வந்து ஊரை சுத்தி வந்துட்டு தெருத்துல சுத்திட்டு வந்துட்டானுங்களே அதோட விலை என்ன இவன் லஞ்சம் ஊழல்னு பேசுறானா பிஜே காங்கிரஸை காலி பண்ணிட்டு பிஜேபி ஆட்சியில் அமைக்க அமர்த்ததுக்கு தானே ஏற்படுத்தப்பட்டது அதோட நோக்கம் அதுதானே அப்போ இங்கே லஞ்சம் ஊழல்னு பேசுறிய அப்போ எதற்காக இந்த ஆட்சியை வீழ்த்துவதற்காக தானே லஞ்சம் ஊழல்னு பேசுற அதில் ஏதாவது முகாந்திரம் இருக்குதா ஏதாவது ஆதாரம் இருக்குதா இல்லை ஏறக்குறைய திமுகவோட ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுகள் ஆட்சியை எடுத்து பாருங்க எங்கேயாவது தண்டனை பெற்றவர்கள் இருக்கிறாங்களா எல்லா சர்க்காரியா கமிஷன்ல இருந்து இது எல்லாமே வந்து இந்த சமூக நீதிக்கான இன்னும் அந்த காலி பெருங்காய இடப்பா மாதிரி ஏதோ வச்சு உருட்டிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா இதையும் ஒழிப்பதற்காக வரலாற்று பகை இந்த வரலாற்று பகையை தீர்த்து கொள்வதற்கு தான் இவன் ஈடிய ஏவுராணை ஒழிய லஞ்சம் ஊழல்ன்றது இங்க பிரச்சனை கிடையாது லஞ்சம் ஊழலுக்காக இது நடைபெறவில்லை அப்படி அவனாவது நம்புனானா அவன் அரசியல் அறிவிலி ஓகே கடுமையான விமர்சனங்களை வச்சிருக்கீங்க அதாவது தான் சாத்திருந்த சித்தாந்தங்களையும் அந்த குறைபாடுகளையும் கடுமையான வார்த்தைகளோடு விமர்சிச்சிருக்கீங்களா எதார்த்த கலை எதார்த்தோட ஒப்பிட்டு விமர்சிச்சிருக்கீங்க அதே போல ஈடி ஐடு என்பது முழுக்க முழுக்க தான் ஊழல் எதிர்ப்பு அல்ல என்று இது அப்படியே மக்கள் மாதிரி குறிப்பாக திமுக பார்வையை பெற்று விடுகிறேன் நல்லது கேட்டதுகளை இருவரும் சேர்ந்து தீர்மானிக்க வேண்டியிருக்கிறது இல்லை என்றால் நாளை நம் தலைக்கு மேல் கத்தி தொங்குவது உறுதி என்பதை மிக காத்திரமாக உதவி செய்திருக்கிறீர்கள் இந்த மாதிரியான விவாதா சூழலும் அறக்கணை நேரம் நன்றி தாடா